பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன். பொதுவாக அரசியலில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாடுகளில் பெரிதும் ஈடுபாடு காட்டுவதில்லை, குறை சொல்லுவதற்காக அல்ல, உண்மையை பேசுகிறேன். அரசியல் என்பது பதவிக்கானது, பவிசுக்கானது. அரசியல் என்பது புகழுக்கானது. அரசியல் என்பது அதிகாரத்திற்கானது. அரசியல் என்பது பொருளீட்டுவதற்கு வாய்ப்பானது என்று கருதுகிற உளவியல்தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் மேலோங்கி இருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு கட்சியிலே சேர்ந்து ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பியாகவோ ஆக வேண்டும், ஏதாவது ஒரு பதவிக்கு வர வேண்டும், கட்சி பதவியாவது பெற வேண்டும். அரசு பதவியை பெறுவது ஒரு புறம் இருந்தாலும் கட்சி பதவியை பெற வேண்டும் என்கிற ஆர்வம் இருப்பதைத்தான் நாம் அதிகம் பார்க்கிறோம். அப்படி இருப்பது ஒன்றும் தவறில்லை, ஆனால் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பொதுவான ஒரு உளவியல் நிலவும் இந்த சமூகத்தில் மிக மிக குறைவான நபர்கள்தான் கொள்கை கோட்பாடு தொடர்பான உரையாடல்களில் ஈடுபடுவதுண்டு, தேடி படிப்பதுண்டு, அதில் ஆர்வம் காட்டுவதுண்டு. எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் அந்த எண்ணிக்கை ஒப்பீட்டளவிலே பார்க்கிற போது குறைவாகத்தான் இருக்கும். கொள்கை சார்ந்து உரையாடக்கூடியவர்கள், கோட்பாட்டு புரிதல் உள்ளவர்கள், ஒவ்வொரு கட்சியிலுமே ஒப்பீட்டளவிலே குறைவான எண்ணிக்கையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்தான் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள், கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், முக்கியமான அவைகளில் அங்கம் பெறுவார்கள், மாநில அளவிலான குழுவிலே, மையக்குழுவிலே கொள்கை தொடர்பாக விவாதிக்கிற அரசியல் குழுவிலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். ஆகவே இந்த கொள்கை கோட்பாடு என்கிற களம் இருக்கிறதே, அது கொஞ்சம் கனமான ஒரு களம். கனமானது என்பதை விட கொஞ்சம் கடினமானது என்றாலும் அது பொருந்தும். கொஞ்சம் மூளையை செலவு செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வெறி இருக்க வேண்டும், வேட்கை இருக்க வேண்டும். அப்படி கொள்கை கோட்பாடு தொடர்பான களங்களில் வேட்கை உள்ளவர்கள் அறிவார்ந்த சான்றோராக அறியப்படுவார்கள். அவர்கள்தான் எழுதக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும், கருத்தியல் சார்ந்து எழுதக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் வளருவார்கள், பரிணாமம் பெறுவார்கள், வலிமை பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை, அப்படிப்பட்ட ஒரு தீவிரத்தை, அத்தகைய ஒரு வேட்கையை இந்த இளம் வயதில் பெற்றிருப்பதால் தான் இப்படி ஒரு நூலை எழுதுகிற துணிச்சல் தம்பி பரத்துக்கு வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த நூலை அவர் ஏற்கனவே என்னிடம் தந்தாலும் கூட வழக்கம் போல படிக்கிற வாய்ப்பு கிட்டவில்லை, நேரம் அதற்கு ஒதுக்க இயலவில்லை. நம்முடைய ஏழநாதி அவர்கள் சொன்னதைப் போல முதன் முதலாக அவர் வந்து என்னிடத்திலே இப்படி சொன்னதும் நான் சற்று அதிர்ந்தவனாக அவரை உற்று பார்த்தேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லுகிறார், பலருக்கு அப்படி
ஏதாவது கவிதை புத்தகம் வெளியிட வேண்டும், கட்டுரை புத்தகம் வெளியிட வேண்டும் என்கிற ஆர்வம் மேலிடுவது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையறாவை சார்ந்தவர் போலும் தம்பி என்று நான் கருதினேன். என்றாலும் கூட அவர் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்றதும் அன்றைக்கு ஒரு நல்வாய்ப்பாக நம்முடைய யாழநாதி பக்கத்திலே இருந்தார். அவரிடம் தள்ளிவிட்டேன், எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த தம்பியிடமும் நான் சொன்னேன், இவர் நம் கட்சியின் மாநில செயலாளர், விடுதலை கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர், இவரோடு பேசுங்கள், இவர் உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் தருவார், நூலை படித்து அணிந்துரையும் வழங்குவார் என்று சொன்னேன். மிக அருமையான ஒரு அணிந்துரையை, ஒரு வாழ்த்துறையை இவர் வழங்கியிருக்கிறார். இந்த தம்பியை ஊக்கப்படுத்தி அதை நூலாக்கக்கூடிய ஒரு உந்துதலை தந்து இன்றைக்கு அது ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. பலரும் அந்த நூல் குறித்து பேசியிருக்கிறார்கள். சிந்தனை என்பது என்ன, கோட்பாடு என்பது என்ன என்பது குறித்த புரிதலும் நமக்கு தேவைப்படுகிறது. கோட்பாடு, தத்துவம், சித்தாந்தம் என்ற சொற்கள் எல்லாம் நமக்கு அரசியலிலே பழக்கமானவை, புழக்கமானவை. கம்யூனிஸ்டுகளின் மேடைகளில் நாம் அடிக்கடி கேள்விப்படலாம், சித்தாந்தம் சித்தாந்தம் என்று சொல்வார்கள். கல்வி தளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்கள் தத்துவம் தத்துவம் என்று அதிகம் அந்த சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். தமிழ் சூழலில், தமிழ் பரப்பில் நல்ல தமிழ் பேச விரும்புகிறவர்கள் கோட்பாடு என்கிற சொல்லாடலை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவை மூன்றும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். கோட்பாடு என்றாலும், சித்தாந்தம் என்றாலும், தத்துவம் என்றாலும் ஒன்றுதான். தத்துவங்கள் ஆன்மீக தளத்திலும் இருக்கின்றன, அரசியல் தளத்திலும் இருக்கின்றன, பண்பாட்டு தளத்திலும் இருக்கின்றன. ஒவ்வொரு தளங்களிலும் உண்டு தத்துவம் என்பது. அதைத்தான் சித்தாந்தம் என்றும் வடமொழியிலே சொல்லப்படுகிறது. அது தமிழ் சொல் அல்ல. கோட்பாடு என்பது நல்ல தமிழ் சொல். ஆங்கிலத்திலே பிலாசபி என்றும் சொல்வார்கள், டாக்டரின் என்றும் சொல்வார்கள், ஐடியாலஜி என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் வெவ்வேறு சொற்கள், ஆனால் கிட்டத்தட்ட ஒரே பொருளை குறிக்கிற சொற்கள். ஐடியா என்பது கருத்து, ஐடியாலஜி என்பது கருத்தியல். ஐடியா என்பது சிந்தனை என்றும் கூட சொல்லலாம். ஒரு ஐடியா சொல்ல அப்படின்னு சொல்லுவோம், இது சம்பந்தமா உன்னுடைய ஐடியா என்ன, உன்னுடைய கருத்து என்ன. ஐடியலிசம் என்று சொல்லுவோம், கருத்தியல் வாதம், கருத்தியல் அதுதான் ஐடியலிசம். மெட்டீரியலிசம் என்பார்கள், பொருள் முதல் வாதம். ஐடியலிசம் என்பது கருத்து முதல் வாதம். ஆகவே இவையெல்லாம் ஒரே பொருளை குறிக்கிற பன்மொழி, பல சொற்கள். ஒரு பொருள் பன்மொழி என்று தமிழ் இலக்கணத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு. ஒரு பொருள் பன்மொழி, ஒரே பொருளை குறிக்கிற பல சொற்கள். இந்த தத்துவம் என்பது என்ன, கருத்தியல், கோட்பாடு, சித்தாந்தம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இது எதை குறிக்கிறது என்றால், செயலுக்கு முன்னால் இருப்பதுதான் சிந்தனை, சிந்தனைக்கு முன்னால் இருப்பதுதான்
தத்துவம். கோட்பாட்டிலிருந்து தான் சிந்தனைகள் உருவாகும். சிந்தனைகளிலிருந்து கோட்பாடு பரிணாமம் பெறும். இரண்டும் வைஸ் வர்சா. சிந்தனை என்பது சிந்தித்தல். அது தத்துவம் தொடர்பாகவும் இருக்கலாம், செயல் தொடர்பாகவும் இருக்கலாம், எது தொடர்பாகவும் இருக்கலாம். கோட்பாடு அல்லது தத்துவம் என்பது மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான அருவமாக இருக்கிற ஒரு ஆற்றல். பௌத்தம் என்று நாம் சொல்லுகிறோம், அது ஒரு தத்துவம். பௌத்தம் என்ன சொல்லுகிறது? கிறித்தவம் ஒரு தத்துவம், இஸ்லாம் ஒரு தத்துவம், மார்க்சியமும் ஒரு தத்துவம், பெரியாரியம் என்பது ஒரு தத்துவம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அடிப்படையான கருத்தியல் அதிலிருந்துதான் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் வகுக்கப்படுகின்றன. பௌத்தம் சொல்லுகிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பௌத்த வாழ்க்கை நெறிமுறை உருவாக்கப்படுகிறது. இந்துத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம், அதைத்தான் சனாதனம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். அவர்களே சொல்லுவது அதுதான். சனாதனம் என்பது ஒரு தத்துவம். அதன் அடிப்படையில் தான் அதை பின்பற்றக்கூடியவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் வரையறுக்கப்படுகின்றன, வகுக்கப்படுகின்றன. மதம் என்பது ஒரு நிறுவனம். மதம் ஏற்றுக்கொள்கிற கோட்பாடு என்பது ஒரு தத்துவம். அதன் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிற வரையறைகள் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக மாறுகின்றன. அதன் அடிப்படையில் தான் மனித குலம் இயங்குகிறது. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒருவேளை ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார்கள். 5 வேளை தொழுவது என்பது ஒரு வரையறை, அது தத்துவம் அல்ல. வெள்ளிக்கிழமை ஆனால் மசூதிக்கு போக வேண்டும் என்பது ஒரு செயல் திட்டம், அது தத்துவம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்பது ஒரு செயல் திட்டம், அது ஒரு ஒர்க் ப்ரோக்ராம், அது ஒரு வாழ்க்கை முறை, அது தத்துவம் அல்ல. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தத்துவம். அன்பு என்பது தத்துவம். மனித நேயம் அது தத்துவம். இப்படி மதங்களுக்கு ஒரு தத்துவம் இருப்பதைப் போல தத்துவம் சார்ந்த செயல் திட்டங்கள் இருப்பதைப் போல ஒவ்வொரு அமைப்புக்கும் தத்துவம் உண்டு, தத்துவம் சார்ந்த செயல் திட்டங்கள் உண்டு. தத்துவம் இல்லையேல் கொள்கை கிடையாது. கொள்கை என்பது கொள்ளுவது, கொள்கை ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது, அங்கீகரித்துக் கொள்வது, கொள்ளுதல் என்பதுதான் கொள்கை. இதையெல்லாம் நான் ஒரு என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக உள்வாங்கிக் கொண்டேன் என்று ஒன்றை ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொண்டால் அந்த உள்வாங்கிக் கொள்வதற்கான கருத்துக்கள் தான் கொள்கைகள். கோட்பாடு என்பது அந்த கொள்கைகளுக்கான அடிப்படை, ஃபண்டமெண்டல். சமூக நீதியை ஒரு கோட்பாடாக நாம் ஏற்றுக்கொண்டால் இடஒதுக்கீட்டை நாம் ஒரு கொள்கையாக உள்வாங்கிக் கொள்கிறோம். சமூக நீதி என்பது கோட்பாடு, இடஒதுக்கீடு என்பது கொள்கை. பாப்புலேஷன் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும் என்பது செயல் திட்டம். சமூக நீதி என்பது என்ன? அது ஒரு பிலாசபி, அது ஒரு டாக்டரின், அது ஒரு ஐடியாலஜி,
அது ஒரு கருத்தியல், அதுதான் கோட்பாடு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் என்ன கொள்கையை அல்லது என்ன கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது என்று பார்க்கிற போது, அந்த கட்சி என்ன கொள்கைகளை அல்லது கோட்பாட்டை வரையறுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. அதை வெளிப்படுத்துகிற அறிக்கை பேர் தான் மேனிஃபெஸ்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. நாங்கள் இவற்றை எல்லாம் கொள்கைகளாக உள்வாங்கியிருக்கிறோம், இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த செயல் திட்டங்களை முன்மொழிகிறோம். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இவையெல்லாம் கொள்கைகள். இதற்கு எது கோட்பாடாக இருக்க முடியும் என்றால், சமத்துவம்தான் கோட்பாடாக இருக்க முடியும் அல்லது சமூக நீதிதான் கோட்பாடாக இருக்க முடியும். சமத்துவம் என்பதை கோட்பாடாக உள்வாங்கிக் கொண்டு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் வரையறுத்து கொண்ட கொள்கை நிலைப்பாடுகள் தான் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, வல்லரசிய எதிர்ப்பு என்கிற கொள்கைகள். இதில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், முன்னுரிமை அளிப்பது, வரிசைப்படுத்துவது. சமூகத்தில் எல்லா தளங்களிலும் முரண்பாடுகள் கொட்டி கிடக்கின்றன. எந்த முரண்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும், அதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை போன்ற நிலைமை இருக்கும். யார் யார் எதை எதை முதன்மைப்படுத்த விரும்புகிறார்களோ அதற்கான இயக்கமாக அது மாறும். பெண்களுக்கான அமைப்பு பெண்ணியத்தை கோட்பாடாக கொள்கிறது. அதிலே பெண்களுக்கான கல்வி உரிமை, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை, பெண்களுக்கான கருத்துரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான சுதந்திரம், இவையெல்லாம் கொள்கைகளாக உள்வாங்கப்பட்டு அதற்கான செயல் திட்டம் உருவாகும். எத்தனையோ முரண்கள் இருந்தாலும் பெண்கள் தொடர்பான சிக்கலை முதன்மை முரண்பாடாக ஏற்றுக்கொள்வது, அது பெண்ணிய இயக்கமாக மாறும். எத்தனையோ முரண்கள் சமூகத்தில் இருந்தாலும் தமிழ், தமிழ் அல்லாத மொழிகளுக்கும் தமிழர், தமிழர் அல்லாத இனத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை முதன்மை முரண்பாடாக வைத்து அந்த அடிப்படையில் கொள்கைகளை வரையறுத்துக் கொண்டு ஒரு இயக்கம் இயங்கினால் அது தமிழ் தேசிய இயக்கமாக அறியப்படும். வர்க்க முரண்களை முதன்மை முரண்பாடாக கொண்டு அதன் அடிப்படையிலான கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்துக் கொண்டால் அது ஒரு கம்யூனிச இயக்கமாக, பாட்டாளி வர்க்க இயக்கமாக பரிணாமம் பெறும். சாதி ஒழிப்பை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையிலே கொள்கை கோட்பாடுகளை நாம் வரையறுத்துக் கொள்ளுகிற போது அது ஒரு சாதி ஒழிப்பு இயக்கமாகவோ அம்பேத்கர் இயக்கமாகவோ அது பரிணாமம் பெறும். ஒரு முரண்பாட்டை முதன்மை முரண்பாடாக முன்னிறுத்துகிற போது அந்த முதன்மை முரண்பாட்டுக்கான இயக்கமாக அது மாறும். ஆனால் பல முரண்களை அது கையாளும், பல சிக்கல்களை அது கையாளும், பல சிக்கல்களுக்கான போராட்ட களங்களை அது அமைக்கும். ஆனாலும் அது எதை எதனை முதன்மை முரண்பாடாக கொள்கிறது என்பதை பொறுத்து அந்த இயக்கத்தின் அடையாளம் தெரியும். தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளை மையப்படுத்தி தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு இயக்கம் உருவானால் அது தொழிற்சங்கம். இப்ப தொழிற்சங்கமாக இருக்கிற ஒரு இயக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை போல முழுமையாக அனைத்து முரண்களுக்கும் களம் முகம் கொடுக்கிற இயக்கமாக மாற முடியாது. ஒரு சாதி சங்கம் என்ற அடையாளத்தோடு இருக்கிற ஒரு அமைப்பு தமிழ் தேசியம் ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடாது. தொழிலாளர் நலன்களை பற்றி ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடாது. குழந்தைகளின் நலன்கள் குறித்து இது ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடாது. அது அந்த சாதி நலன்களை மட்டும் முன்னிறுத்தி, அதை முதன்மை முரண்பாடாக முன்னிறுத்தி எழுப்பப்பட்டிருக்கிற, கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு இயக்கம்.
ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சமூக இயக்கமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பண்பாட்டு இயக்கமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொழிற்சங்கமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெண்ணுரிமை இயக்கமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த முரண்பாட்டை முன்னிறுத்துகிற ஒரு இயக்கம்? இது அரசியல் களத்தில் செயல்படுகிற இயக்கம். அரசியல் களத்தில் செயல்படுகிற இயக்கம் என்றாலும் ஐந்து வகை முரண்களை வரிசைப்படுத்தி அதற்கான வியூகங்களை அமைத்து செயல்படுகிற ஒரு இயக்கம். அதிலே சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறது, ஐந்து முரண்களை முதன்மைப்படுத்துகிறது. அந்த ஐந்து முரண்கள் தான் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, வல்லரசிய எதிர்ப்பு என்கிற கொள்கைகள். இந்த களங்களில் இது இயங்குகிறது. இதை அடிப்படையாக வைத்து இந்த இயக்கம் எதை நோக்கி நகர்கிறது என்பதை தம்பி பரத் புரிந்து கொண்டு அதை ஒரு நூலாக வடிக்க அவர் எண்ணியிருக்கிறார், அதை படைத்திருக்கிறார் என்பதுதான் சிறப்புக்குரியது. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்பது கோட்பாடா கொள்கையா? இது ஒரு செயல் திட்டம். களப்பணி ஆற்றுவோருக்கான ஒரு வழிகாட்டுதல், அமைப்பாக திரளுவதற்குரிய ஒரு செயல் திட்டம். ஒடுக்குமுறைக்கு உள்ளான அனைவருக்கும் பொதுவான முழக்கம், சுரண்டலுக்கு ஆட்படுவோர் அனைவருக்குமான இயக்கம், அடிப்படையிலே உழைக்கிற மக்களுக்கு பகை இது என்று சொன்னால் தனி ஒரு நபரோ, தனி ஒரு சாதியோ, தனி ஒரு மதமோ, தனி ஒரு அமைப்போ அல்ல. உழைக்கிற மக்களுக்கு எது பகை என்றால் மூன்றை சொல்லலாம்: ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல். ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல், இது எந்த வடிவத்திலும் வரும். சாதியின் பெயரால் ஆதிக்கம், மதத்தின் பெயரால் ஆதிக்கம், பாலினத்தின் பெயரால் ஆதிக்கம், முதலாளித்துவத்தின் பெயரால் ஆதிக்கம், நிலப்பிரபுத்துவத்தின் பெயரால் ஆதிக்கம், நிறுவனத்தின் பெயரால் ஆதிக்கம், குடும்பத்தின் பெயரால் ஆதிக்கம், அதிகாரத்தின் பெயரால் ஆதிக்கம், எப்படி வேணாலும் இருக்கும். ஆதிக்கம்தான் பகை. ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் கையாளுகிற வன்முறைதான் ஒடுக்குமுறையாகிறது. ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்றால் உழைக்கிற மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்காக, தொடர்ந்து அவர்களை சுரண்டிக் கொண்டே இருப்பதற்காக. அவர்கள் உரிமை கோரக்கூடாது, அவர்கள் சங்கம் வைக்கக்கூடாது, அவர்கள் கருத்துரிமை முழக்கங்களை எழுப்பக்கூடாது, அவர்கள் சம்பள உயர்வு கேட்கக்கூடாது, போனஸ் கேட்கக்கூடாது, அவர்கள் அமைப்பாக கூடாது, அரசியல் விழிப்புணர்வு பெறக்கூடாது, சமூக விழிப்புணர்வு பெறக்கூடாது, சாதியை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது, ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்று பெண்கள் நினைத்துவிடக்கூடாது. அவ்வாறு ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்கள் மீது தாக்குதல், வன்முறைகள், பொய் வழக்குகள், சிறை ஏவுதல், குண்டர் தடுப்பு சட்டங்களை ஏவுதல், கருப்பு சட்டங்களை ஏவி அவர்களை செயல்பட விடாமல் தடுத்தல், அமைப்பாக விடாமல் சிதறடித்தல், இதெல்லாம் ஒடுக்குமுறை. ஆகவே இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிற ஒரு கொள்கை முழக்கம்தான் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்பது.
இது வன்முறையை தூண்டக்கூடிய முழக்கங்கள் அல்ல. இவை வன்முறையை தூண்டக்கூடிய முழக்கங்கள் அல்ல, வன்முறைக்கு எதிரான முழக்கங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கை கேள்வி எழுப்பக்கூடிய முழக்கங்கள், கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய முழக்கங்கள். அடங்க மறுத்தல் என்பது அடக்குமுறை கூடாது என்பதிலிருந்து எழுகிற முழக்கம். அத்து மீறுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடக்கி வைத்தல் இருக்கிறதே, அந்த முடக்குதல் கூடாது என்பது அத்து மீறுதல். அத்து என்றால் எல்லை, அத்து என்றால் வரம்பு, அத்து என்றால் ஒரு வளையம். ஏன் அத்தை தாண்டி வராத, உன் அத்தை தாண்டி நான் வரல. அத்து என்பது வரம்பை குறிக்கிற ஒரு சொல். அத்து மீறுதல் என்றால் நீ படிக்கக்கூடாது, இது போதும் என்று சொன்னால் நான் படிப்பேன் என்று பொருள். நீ குளத்திலே இறங்கக்கூடாது என்றால் குளத்திலே இறங்குவேன், அதுதான் அத்து மீறுதல். கோவிலில் நுழையக்கூடாது என்றால் நான் நுழைவேன் என்பது அத்து மீறுதல். ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்றால் முடிந்தால் கைது செய்து கொள், நான் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்று சொல்லுவது அத்து மீறுதல். அடங்க மறுத்தல், அத்து மீறுதல், இரண்டுக்கும் பொருந்தும். திமிரி எழுதல் என்கிற சொல்லில் மிக ஆழமான ஒடுக்குமுறையை உங்களால் காண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். திமிர்றதுன்னா என்ன? பத்து பேர் சேர்ந்து அமுக்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், அசைக்க முடியாத அளவுக்கு என்னை ஒடுக்கி அமுக்கி அழுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். இடதுபுறத்திலும் என்னால் அசைய முடியவில்லை, வலதுபுறத்திலும் அசைய முடியவில்லை, கீழ் நோக்கியும் அசைய முடியவில்லை, மேல் நோக்கியும் அசைய முடியவில்லை என்கிற போது நான் அசைவதற்காக செய்கிற முயற்சி தான் திமிருதல். இது வெறும் அசைவதற்கான முயற்சி தான். அசைவதா, அசைவதோடு மட்டுமில்லாமல் எழுதல், திமிரு எழுதல். அவ்வளவு பேரையும் நீ தூக்கி எறிந்துவிட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆக ஒரு நெடுங்கால அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற சமூகம் அவற்றையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு பலம் கொண்டு எழுந்திருக்க வேண்டும் என்று பொருள். திமிரி எழுதல் என்பது அதுவும் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான முழக்கம். திமிருகிற போது மறுபடியும் பிடித்து அமுக்குவார்கள், திமிரி எழுந்த பிறகு மறுபடியும் கீழே வீழ்த்த பார்ப்பார்கள், சாய்க்க பார்ப்பார்கள், அமுக்கி பிடித்து அழுத்த பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் திருப்பி தாக்குதல் என்பதுதான் வீழாமல் இருப்பதற்கு, தற்காத்துக் கொள்வதற்கு வழிமுறையாக இருக்கும். ஆகவே இது ஒரு விடுதலைக்கான முழக்கம். இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதோ அல்ல. உலகெங்கும் ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் யார் யாரோ அவ்வளவு பேருக்கும் பொருந்தும். ஆகவே இந்த அடங்க மறுத்தல், அத்து மீறுதல், திமிரி எழுதல், திருப்பி அடித்தல் என்பதை நான் முதல் முறையாக முழக்கமாக எழுதியது எப்போது என்றால், காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தின் போது கொடூரமான தாக்குதலை நடத்தி ரத்தம் சிந்து வைத்தார்கள் மதுரை மண்ணிலே. சிவசேனையை எதிர்த்து ஒரு பேரணியை நடத்தினோம், ரயில் மறியல் போராட்டம் நடத்தினோம். மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டக்கூடாது என்று அங்கே மதவெறி அமைப்பை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மராட்டிய மண்ணிலே வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது தெற்கிருந்து ஒரு போர்க்குரல் எழுந்தது என்றால் அது மதுரை மண்ணிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் குரல்தான். அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வராத காலம், வேண்டாம் என்று இருந்த காலம், கூடாது என்று இருந்த காலம், எதிர்த்து எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த காலம். மேடைகளில் இந்த அரசியலை நான் பேசிக் கொண்டிருந்த காலம்.
மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும், சிவசேன இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று மறியல் போராட்டத்தை, அடுக்கடுக்கான மறியல் போராட்டத்தை அறிவித்தோம், பேரணியையும் நடத்தினோம். திடுமென காவல்துறை என் மீது தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களை அடித்து மண்டையை உடைத்து காயப்படுத்தியது, ரத்தம் சிதற வைத்தது. பல தோழர்கள் மயங்கி விழுந்தார்கள், பெண்கள் மயங்கி விழுந்தார்கள். அந்த நேரத்தில் நான் எழுதிய முழக்கம்தான், அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி இழுவோம், திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கம். சாதியவாதிகள் அவர்களை பார்த்து நான் சொன்னதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறை செய்யக்கூடிய அனைவருக்கும் எதிரான முழக்கம்தான் அது. ஆனால் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக நான் எழுதிய முழக்கம் அது. அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக எழுதிய முழக்கம். நான் முழக்கங்களை எழுதுகிற போது எப்போதும் ஓம் என்று முடிகிறபடி தான் எழுதுவேன். என்னையும் அதில் சேர்த்துக் கொள்வேன். அடங்க மறு என்றால் நான் வெளியில் இருந்து விலகி நின்று யாருக்கோ ஒருவருக்கு கட்டளை இடுவது போல் அமையும். அடங்க மறுப்போம் என்றால் நீயும் நானும் வா, சேர்ந்து மறுப்போம், சேர்ந்து அடிப்போம் என்று பொருள். ஆகவே எப்போதும் நான் அடங்க மறு என்கிற அடிப்படையில் முழக்கத்தை எழுதவில்லை, சொல்லவும் இல்லை. நிறைய முழக்கங்களுடைய முழக்கங்கள் அனைத்தும் ஓம் ஓம் என்றுதான் முடியும். ஓம் என்றால் ஒருங்கிணைந்த ஒரு சுற்றுதல், சுட்டிக்காட்டுதல், ஒருங்கிணைந்து செயல்படுகிற செயலை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே தம்பி அவர்கள் இதையெல்லாம் திருமாவின் சிந்தனைகள், அதை கோட்பாட்டோடு பொருத்தி பார்ப்பதால் அவர் சிந்தனை கோட்பாடுகள் என்று பதிவு செய்திருக்கிறார். அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று போட்டு காந்தியுடைய கருத்துக்களையும் இணைத்து சாதி ஒழிப்பு, வர்க்க ஒழிப்பு, தமிழ் தேசியம், வல்லரசு ஏகாதிபத்திய எதிர்ப்பு, சமூக நீதி கோட்பாடு, பெண் விடுதலை, திருநங்கைகளின் திருநம்பிகளின் சுயமரியாதை மற்றும் அதிகாரம், மாநில சுயாட்சி, ஜனநாயகம், சுயமரியாதை, சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை, விளிம்புநிலை மக்களின் விடுதலை மற்றும் அதிகாரமயப்படுத்துதல், திருமா காலம் என்று தலைப்பிட்டு நாம் மேடைகளில் என்ன பேசுகிறோம், களத்தில் எதை செய்கிறோம் என்பதை உற்று கவனித்து அதையெல்லாம் வரிசைப்படுத்தி மிக அழகாக அவர் தன்னுடைய புரிதலை இங்கே பதிவு செய்திருக்கிறார். இந்த ஒவ்வொன்றுக்கும் அவர் சில எடுத்துக்காட்டுகளோடு பொருத்த முயற்சித்திருக்கிறார். அது முழுமை பெறவில்லை, ஆனால் அதை விளக்கி இருக்கிறார். அந்த விளக்குதல் சரியாக இருக்கிறது, அவருடைய புரிதல் சரியாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதிலே நான் இப்போது அமர்ந்திருந்த போது ஒன்றை பார்த்தேன். அது தம்பியின் இந்த இயக்கத்தின் மீதான ஈடுபாட்டையும் தலைமையின் மீதான பிடிப்பையும் உணர்த்துகிறது. அவர் எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தையும் தலைமையையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக அது அமைந்திருக்கிறது. தமிழ் தேசியம் குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், அல்லது நாம் சொன்னதை எப்படி அவர் எடுத்து கையாண்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்காக நான் பார்த்தேன். அதிலே அவர் மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார். உள்ளபடியே நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் முதலில் சாதியை விட்டொழிக்க வேண்டும். அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சொல்லுவது சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பின்றி தமிழ் தேசியம் இல்லை என்பதை தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம், பேசி வருகிறோம். 30 ஆண்டு காலமாக நாம் பேசி வருகிற அரசியல் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். சாதி வாழ்ந்தால் தமிழ் தேசியம் உருவாகாது. சாதி இருப்பு என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிர்ப்பு. சாதி இருப்பு ஒரு காலத்திலும் தமிழ் தேசியத்தை மலர விடாது. ஆகவே இதை தெளிவுபடுத்துகிறார். தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் முதலில் சாதியை விட்டொழிக்க வேண்டும்.
சாதி ஒழிப்பு இல்லாமல் தமிழ் தேசியம் பேசுவது என்பது அரிசி இல்லாமல் சாதம் செய்ய போகிறோம் என்று பேசுவதற்கு சமம். அதுக்கு உதாரணம் சொல்றார், அரிசி இல்லாமல் எப்படி சோறாக்க முடியும், சாதியை ஒழிக்க முடியாமல் எப்படி தமிழ் தேசியத்தை சமைக்க முடியும், தெளிவாக இருக்கிறார். அதை விட முக்கியமாக இதை சொல்லுவதற்குத்தான் நான் இந்த பக்கத்தை புரட்டினேன். ரொம்ப சரியாக அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். திருமாவளவன் பேசுகிற தமிழ் தேசியம் என்ன என்பதை திருமாவளவனோடு களமாடக்கூடிய தோழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எதிர்க்கிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் விமர்சிப்பார்கள். இதையெல்லாம் அவர்கள் பொறுமையாக கேட்கவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் முயற்சிக்க மாட்டார்கள். திருமாவளவன் இன்ன ஆள், அது போதும் அவர்களுக்கு, அவ்வளவுதான். அதன் பிறகு அவன் பேசுவதை கேட்க அவர்களுக்கு நேரம் இருக்காது, பொறுமையும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, சகிப்புத்தன்மையும் இருக்காது, காழ்ப்புணர்ச்சியை மேலிடும். ஆகவே கசப்பை கக்குவார்கள், காழ்ப்பை உமிழ்வார்கள். கடும் சொற்களால் அவர்கள் அறிந்ததை மட்டுமே வசவாக பாடுவார்கள். அது அவர்களின் பலவீனம், அது பலம் அல்ல, அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், என்னோடு 30 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடியவர்கள், என்னோடு களமாடக்கூடியவர்கள், நான் எந்த புரிதலோடு களத்தில் நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிக மிக இன்றியமையாத தேவை. அந்த வகையிலே பார்க்கிற போது தம்பி பரத் புரிந்து செயல்படுகிறார் என்பதை இந்த பக்கம் உணர்த்துகிறது. தமிழ் தேசியம் என்பது மற்ற இனத்தார் மீது வெறுப்பை விதைப்பதாகாது. ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அவன் தெலுங்கன், அவன் கன்னடன், அவன் மலையாளி, அவன் மார்வாடி, அவன் பிறமொழியை பேசக்கூடியவன் என்றெல்லாம் பிற இனத்தின் மீது வெறுப்பை விதைப்பதல்ல தமிழ் தேசியம். அது சரி என்றால் RSS காரன் முஸ்லீம்களின் மீது உமிழ்கிற வெறுப்பு சரி என்றாகிவிடும். அதை நாம் வெறுப்பு அரசியல் என்று சொல்லக்கூடாது. பிறமொழி பேசக்கூடியவனுக்கு எதிரான வெறுப்பை நாம் பேசுவது சரி என்றால், பிற மதத்தின் மீது RSS காரர்கள் சங்கரிவார்கள் உமிழ்கிற வெறுப்பை நாம் தவறு என்று சொல்ல முடியாது, அதுவும் சரி என்றாகிவிடும். அதே போல இன தூய்மைவாதம் பேசுவது சரி என்றால், சாதி தூய்மைவாதம் பேசுகிற அரசியலும் சரி என்றாகிவிடும். சாதி தூய்மைவாதத்தின் வெளிப்பாடுதான் ஆணவ கொலை. ஒரு சாதியும் இன்னொரு சாதியும் கலந்துவிடக் கூடாது. அந்த சாதிக்குள்ளேயே சாதி திருமணம் செய்து கொண்டால்தான் சாதி தூய்மையாக இருக்கும். சாதி கலப்பு என்பது, சாதி மறுப்பு என்பது சாதி அசுத்தமாகிவிடும். ஆகவே ஆணவ கொலைகளை செய்ய வேண்டும், அப்போதுதான் சாதி கலப்பு திருமணங்களை தடுக்க முடியும் என்று ஆணவ கொலைகளை செய்கிறார்கள். ஆணவ கொலைகளை செய்கிறவர்களும் ஆணவ கொலைகளை நியாயப்படுத்துகிறவர்களும் சாதி தூய்மைவாதிகள். சாதி தூய்மைவாதம் தவறு என்கிற போது இன தூய்மைவாதமும் தவறுதான். இன தூய்மைவாதம் சரி என்று ஆகிவிட்டால் சாதி தூய்மைவாதமும் சரியாகிவிடும். தூய்மை என்பதுதான் சென்னையிலே தூய்மை என்றாகிவிட்டது. இவர் பெரிய தூய்மை, அது ஒரு வசவு சொல்லாக மாறிவிட்டது. இவர் மட்டும்தான் ரொம்ப தூய்மையா இருக்கிறாரு, நாங்கெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கிறோமாங்கிறது அதனுடைய பொருள். ரெப்போர்டா தூய்மை அப்படின்னு அது இங்கே வேறு ஒரு இழி சொல்லாக, வசவு சொல்லாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தூய்மை என்பதுதான் தூய்மை என்றாகிறது. தூய்மைவாதம் என்பது பழமைவாதம், அது சனாதனத்தின் ஒரு கூறு. அது அதுக்காக குளிக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஹைஜினிட்டி என்பது வேறு, பியூரிட்டி என்பது வேறு. பியூரிட்டி என்கிற இடத்திலே ஹோலினஸ் வந்துடும், புனிதம் கொண்டு வந்து விடுவார்கள். சுத்தவாதம் பேசுகிறவர்கள் புனிதவாதத்திற்கு போய்விடுவார்கள். அதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. புனிதம்னு போயிடுச்சுன்னா கேள்வியே கேட்கக்கூடாது. நோ க்வெஸ்சன் அட் ஆல், கேள்வியே கேட்கக்கூடாது. அது ஹோலி புக். அது
அது ஹோலி ஃபெஸ்டிவல். கடவுளை பற்றிய கதைகள் எல்லாம் ஹோலினஸ், புனிதத்துவம் இருந்தது. புனிதம் என்ற சொல்லாடல் வந்துவிட்டால் கேள்விக்கு அப்பாற்பட்டது, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, முற்போக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, ஜனநாயக சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, கன்சர்வேட்டிவ் திங் தாட்ஸ், பழமைவாத கருத்தியலாக மாறிவிடுகிறது, சிந்தனைகளாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த தூய்மைவாதம் என்பது சனாதனத்தின் ஒரு கூறு தான். அது வெறுப்பு அரசியல் என்பது எந்த வடிவத்திலும் கூடாது என்கிற போது, தமிழ் தேசியம் என்கிற அரசியலிலும் பிற மொழி மீது, பிற இனத்தின் மீது வெறுப்பை கக்குவதாக இருக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளின் தமிழ் தேசியத்தில் இது அடிக்கோடிட வேண்டிய ஒரு கருத்து. விடுதலை சிறுத்தைகளின் தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பை முன்னிறுத்துவது என்பது ஒரு பாயிண்ட், ஒரு கருத்து. விடுதலை சிறுத்தைகளின் தமிழ் தேசியம் என்பதில் பிற இனத்தின் மீது வெறுப்பை உமிழக்கூடாது என்பது ஒன்று. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழர்களின் மொழி, பண்பாடு, கலை, சுற்றுச்சூழல் உரிமைகள், நாட்டு இறையாண்மை பாதுகாப்பை சார்ந்ததாகும். அதை அடுக்குகிறார். தமிழ் தேசியங்கிறதுக்குள்ள தமிழர் இறையாண்மையும் பொருந்தும். இறையாண்மை, தமிழ் தேசியம் என்பதற்குள் எந்த தேசியமாக இருந்தாலும் அந்த தேசியத்திற்குள் இறையாண்மை என்பது முக்கியமானது. இறையாண்மை என்றால் ஆங்கிலத்திலே சாவரின்டி என்று சொல்கிறார். அந்த சொல் தான் சாவரின், சவரன் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை சவரன் சொல்றோம்ல, அந்த சாவரின் அப்படிங்கிறது வர்றதுதான். சாவரின் அப்படின்னு சொன்னா இண்டிபெண்டன்சின்னு பொருள். ஒரு ஏகாதிபத்திய நாட்டுக்கு உட்பட்ட ஒரு தேசமாக ஒரு தேசம் இருந்தால் அது கலோனியல் ஸ்டேட், காலனி ஆதிக்கம் உள்ள நாடு அப்படின்னு அர்த்தம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் காலனி நாடுகளுள் ஒன்று இந்தியா. காலனி என்றால் ஆங்கிலத்திலே காலனி என்றால் குடியேற்றம் என்று பொருள். கலோனியல் ரெஜிம் என்று சொன்னால் குடியேற்ற அரசு என்று பொருள். குடியேறியவர்கள் வந்து ஆளுமை செலுத்துவது. அங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து குடியேறி அவர்கள் ஆளுமை செலுத்துகிற ஒரு நிலை வளர்ந்த பிறகு, அவர்களின் அரசாக இது மலர்ந்த பிறகு, இது ஒரு கலோனியல் கண்ட்ரியாக மாறுகிறது, கலோனியல் ஸ்டேட் ஆக மாறுகிறது, கலோனியல் ரெஜீமாக மாறுகிறது. அதுதான் காலனி. அப்படி காலனி நாடாக இல்லாமல் இண்டிபெண்டன்ட், நோ டிபெண்டன்சி, சார்ந்திருத்தல் இல்லை, இண்டிபெண்டன்ட், நாங்களே எங்களை ஆண்டு கொள்வோம், அதற்குரிய ஆளுமை எங்களிடத்தில் இருக்கிறது. இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் ஆளுமை என்று பொருள். ஆண்மை என்பது மேஸ்குலைன் என்று பொருள் அல்ல, ஆம்பளைக்குரிய தன்மைன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்மைனா ஆண்மை என்றால் ஆளுமை என்று பொருள். ஆளுமை என்பதுதான் ஆண்மை என்று மருவுகிறது. பேணுமை என்பதுதான் பெண்மை என்று மருவுகிறது. பெண்களுக்கும் ஆண்மை உண்டு ஆளுமை திறன் இருந்தால். பெண்களுக்கும் ஆண்மை உண்டு ஆளுமை திறன் வளர்ந்தால். ஆக இறை ஆண்மை என்றால் இறை என்பது அரசை குறிக்கும், ஆண்மை என்பது ஆளுமையை குறிக்கும். அரசாண்மை என்பதுதான் இறையாண்மை என்று பொருள். தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிற வலிமை பெற்ற ஒரு நாடாக இது மாறுகிற போது அது இறையாண்மை பெற்ற நாடாக மாறுகிறது. ஆக தமிழ் தேசியத்திற்குள் தமிழர் இறையாண்மை இருக்கிறது என்பதையும் அதை பாதுகாப்பது என்பதும் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியங்கிறது நான் மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே கட்டுப்பட்டே இருப்பேன், ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம்னா அது தமிழ் தேசியமா இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட் கோல் என்னவாக இருக்க முடியும்னா, தமிழ்நாடு என்கிற தனிநாடு உருவாவதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த
ஒருமித்த இந்தியாவுக்குள் அரசமைப்பு சட்டத்தின் வழி ஒரு மொழிக்கும் இனத்துக்குமான தனித்துவத்தை பாதுகாப்பது, அது ஒரு மைல்டு நேஷனலிசம், ஒரு ஒரு மொழி வழி தேசியம், அது ஒரு சாஃப்ட், ஒரு மென்மையான அணுகுமுறையை கொண்ட ஒரு தமிழ் தேசியம். அதுக்கு நான் ஒரு உடன்பாட்டு அணுகுமுறை, அது ஒரு உடன்பாட்டு அணுகுமுறை. தனி நாடு கோர முடியாது. ஈழ விடுதலையில் மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்வைத்த, கடைசி காலத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதுதான். தாயகம், தேசியம், தன்னாட்சி, இந்த மூன்றையும் நீங்கள் சர்வதேச சமூகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சிங்கள பேரினவாதம் ஒப்பு, எங்களுக்கான ஒரு மாநிலம் இருக்கிறது, நாடு இருக்கிறது, நிலப்பரப்பு இருக்கிறது, அதை எங்களின் தாயகமாக நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுக்கான தேசியத்தை நீ அங்கீகரிக்க வேண்டும். தேசத்திலிருந்துதான் தேசியம் வருகிறது. ஒரே தேசம் என்கிற கருத்தியல் தான் தேசியம் என்றாகிறது. ஆக எங்களுக்கான நிலப்பரப்பை எங்கள் தாயகம் என்று ஏற்றுக்கொள்வதோடு எங்களுக்கான தேசம் என்றும் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை நாங்களே ஆளுவோம். அதுதான் தன்னாட்சி. இன்னொருத்தன் ஆளக்கூடாது. இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய நிலப்பரப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்கள், ஆளுவது சிங்கள இனம், அங்கே தன்னாட்சி இல்லை. ஆகவே அந்த தேசியத்தின் மூன்று கூறுகளாக தாயகம், தேசியம், தன்னாட்சி என்று சொல்லுவதை போல இந்த மூன்றையும் சேர்த்து இறையாண்மை, தமிழர் இறையாண்மை என்று நாம் சொல்ல முடியும். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் தமிழர் இறையாண்மை. தமிழ்நாட்டில் தமிழர் இறையாண்மை மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் உலகத் தமிழர் கொடி என்ற ஒரு கொடியையும் நாம் ஏற்றினோம். தமிழர் இறையாண்மை மாநாடு தமிழ் தேசிய களத்தில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது. ஈழ விடுதலைக்காக நாம் நடத்திய போராட்டங்கள், ஈழ விடுதலைக்காக நாம் நடத்திய கருத்தரங்குகள், மாநாடுகள் எண்ணி பார்க்க முடியாதவை. பெரிய பெரிய கட்சிகளால் கூட செய்ய முடியாததை விடுதலை சிறுத்தைகள் சாதித்து காட்டியிருக்கிறோம். நாம் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற அதே வேளையில் நான் மிகவும் கவனமாக ஒரு சொல்லை தொடர்ந்து கையாளுவேன். அதை எவ்வளவு பேர் உற்று கவனித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மொழி வழி தேசியம் என்கிற சொல்லாடல். தமிழ் தேசியம் என்பதை எந்த அளவுக்கு நான் பயன்படுத்துகிறேனோ அதற்கு நிகராக மொழி வழி தேசியம் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லுவதுண்டு. இந்த மொழி வழி தேசியம் என்று சொல்லுவதற்கு காரணம், இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழியை பேசுகிற மக்கள் அவரவர் மொழி அடிப்படையிலான தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு சொல்லாடல். மலையாளிகள் மலையாள தேசியம், கன்னடர்கள் கன்னட தேசியம், தெலுங்கர்கள் தெலுங்கு தேசியம், மராத்தியர்கள் மராத்தி தேசியம் என்கிற அந்த மொழி வழி தேசியம் வளர்த்தெடுக்கப்பட்டு அந்த தேசிய இனங்களின் ஒரு கூட்டமைப்பாகத்தான் ஒன்றிய அரசு இருக்க வேண்டும். அந்த ஒன்றியம் என்பது தேசிய இனங்களின் ஒன்றியம் என்றுதான் பொருள். யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வெறும் ஒன்றிய அரசுனா அது பொருள் முற்று பெறாது. யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஒன்றிய அரசு, எவற்றின் ஒன்றியம், மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை விட தேசிய இனங்களின் ஒன்றியம் என்பதுதான் சரியானது. ரைட்ஃபுல் மீனிங், தேசிய இனங்களின் ஒன்றியம். இப்ப தேசிய இனங்களின் ஒன்றியம் வலுப்பெற வேண்டுமானால் மொழிவழி தேசியம் என்பது வலுப்பெற வேண்டும். இந்தியா முழுவதும் தலித்துகள் இருக்கிறார்கள், நமக்கு எதற்கு மொழி வரம்பு என்பார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிற தலித்துகள் அந்தந்த மாநிலத்தின் மூத்த குடிகளாக இருக்கிறார்கள், அதை மறந்துவிடக் கூடாது. அந்தந்த மாநிலத்திலும் ஆவிக்குடிகளாக இருக்கிறார்கள், அந்தந்த மாநிலத்தின் மொழிக்கு அவர்களே உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். மகர் ராஷ்டிரம், மகர் மக்களுக்கான ராஷ்டிரம், அதான் மகாராஷ்டிரம்.
அது மகாராஷ்டிரம் என்றால் பெரிய மாநிலம் என்று பொருள் கொள்வதல்ல. மகராஷ்டிரம் என்பதிலிருந்து கூட அது உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மகராஷ்டிரம், மகர் என்றே ஒரு சமூகம் இருக்கிறது, அம்பேத்கர் அவர்கள் பிறந்த சமூகம், அவர்களுக்கான ராஷ்டிரம். ராஷ்டிரம் என்றால் மாநிலம், தேசம். ஆகவே இந்த தேசியத்தை பற்றி சொல்லுகிற போது தம்பி மிக மிகச்சரியாக அதை அவர் சொல்லுகிறார். தமிழர் இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறார். ஆக அவர் மிகச்சரியாக விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற, அதிலும் குறிப்பாக திருமாவளவன் பேசுகிற தமிழ் தேசியத்தை சரியாக புரிந்திருக்கிறார் என்று எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். தமிழ் தேசியம் என்ற பெயரில் மற்ற இனத்தார் மீது வெறுப்பை விதைத்தால் அது பாசிசமாக மாறிவிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பாசிசம் என்பது வெறுப்பிலிருந்து தொடங்குகிறது. தமிழ் தேசியம் என்பது தமிழர் இனமொழி வாழ்வாதார சுற்றுச்சூழல் இறையாண்மை நிலப்பரப்பு வளங்களின் உரிமையை சார்ந்ததே தவிர இன தூய்மையோ அல்லது இன வெறுப்பையோ சார்ந்தது அன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியமும் திராவிடமும் எதிரிகள் என்று சிலர் கூறிக்கொள்வதுண்டு, அந்த பார்வை தவறாகும். இது ரொம்ப முக்கியமான கருத்து. திராவிடத்தை எதிராக பார்க்கிறார்கள், ஆரியத்தை தான் எதிராக பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் தமிழ் தேசியத்தில் ஆரியத்தை எதிராக பார்க்கிறோம். தமிழ் தேசியத்தில் ஆரிய எதிர்ப்பு முக்கியமான கூறு. நீங்க திராவிட எதிர்ப்பு போயிட்டீங்கனாக்க ஆரிய எதிர்ப்பு நீர்த்து போகும். ஆரிய எதிர்ப்பு என்றால் பிராமணிய எதிர்ப்பு, பிராமணிய எதிர்ப்பு என்றால் சனாதன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்றால் மனுஸ்மிருதி எதிர்ப்பு, மனுஸ்மிருதி எதிர்ப்பு என்றால் வர்ணாசிரம பாகுபாடு எதிர்ப்பு. இது எல்லாம் நீர்த்து போயிடும். திராவிட எதிர்ப்புனா இந்த மொழியிலிருந்து பிறந்த தெலுங்கனை எதிர்ப்பதை போல, கூட பிறந்த அண்ணன் தம்பி எதிர்ப்பது, உண்மையான பகைவினை விட்டுவிட்டு உடன் பிறந்த பங்காளிகளோடு சண்டை போடுவது. ஆகவே தோழர்களே, மிக சிறப்பான முறையிலே இந்த இயக்கத்தை உற்று நோக்கிய ஒரு இளைஞராக, இந்த தலைமையை புரிந்து கொண்ட ஒரு இளைஞராக, ஒரு மாணவராக தம்பி பரத் அவர்கள் விளங்குகிறார் என்பதற்கு சான்றாக இந்த நூல் இருக்கிறது. அவர் வளர்ந்தோங்க வேண்டும், சிறந்தோங்க வேண்டும், இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி, இது குறித்து நிறைய பேச இருக்கிறது, நேரம் இன்மை, உடன் நான் விடைபெற வேண்டும் என்கிற நெருக்கடி ஆகியவற்றால் இந்த அளவிலே என் உரையை நிறைவு செய்து தம்பி பரத் அவர்களை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.